Online Astro TV Valvin Velicham. ஸோ இந்த கருத்தரங்குக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பெருமை சேர்க்கும் வகையில் மிக ஒரு சிறப்பான தலைப்பில் அவர் பேசுகிறதுக்காக வந்திருக்கார். அதாவது ஜோதிடத்தில் பலரும் அறிந்திராத ரகசியம், யோகி அவயோகி தரும் ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார். அது யோகி அவயோகியை பற்றி நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதை பற்றிய யாரும் அறிந்திராத ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் சொல்ல போகிறார். மிக அடுத்தது ஒரு மணி நேரத்துக்கு இன்றைக்கி வேறு பூரட நட்சத்திரம், பூரட நட்சத்திரம் மலை, அந்த மாதிரி அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஜோதிட மலை பொழிய போகிறது. ஸோ அனைவரும் அதை நோட் பண்ணிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆர்வைய நண்பர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மீதி விஷயங்களை சொல்கிறேன். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருச்செந்தூர் வேளவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸோ இன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து ஜோதிடத்தில் பலரும் அறிந்திடாத ரகசியம், யோகி அவயோகி தரக்கூடிய ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்றைக்கி வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து நம்ம எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் ஆரம்பத்தில். இது நிறைய பேர் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள், போர் அடிக்குன்னா சொல்ல வேண்டாம். அப்போது வந்து முதல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அன்றைய நிகழ்வுக்கு சம்மந்தம் இருக்கும் இல்லைங்களா. நான் எவ்வளவோ மீட்டிங்கில் வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து 9வது கருத்தரங்கம், எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எத்தனாவது கருத்தரங்கம், 9வது கருத்தரங்கம். ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா 9 அப்படின்னா ஆங்கிலப்படி இல்லைங்க, தமிழ் வழிப்படி சொல்கிறது 9 அப்படின்னா யாருங்க, சுக்கிரன். 9 சுக்கிரன். அப்போது இன்றைக்கி எந்த லக்னத்தில் விழா ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லக்னத்துலைங்க, ரிஷப லக்னத்தில் விழா ஆரம்பிச்சுது. எடுத்து பாருங்கள் கரெக்டாக 10:45 என்ன லக்னம் ஓடிட்டுருந்துங்க, ரிஷப லக்னம் ஓடிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, லக்ன புள்ளி, அதில் தான் வந்து விழா ஆரம்பிச்சுது. நாங்கள் எங்களுடைய நண்பர் ஒருவர் எங்களுக்கு ஒருத்தருக்குமே தகவல் சொல்லாமல் திடீர்னு விசிட் வந்துட்டார். என்ன பண்ணிட்டாருங்க, திடீர்னு விசிட் வந்துட்டார். அருமைக்குரிய அவரே கேட்டுக்கோங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, பாண்டியன் ராஜா ஐயா அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் இருக்காங்க சரிங்களா, மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன். விழா ஆரம்பித்தது லக்னம் புள்ளி ரோகிணியில் ஆரம்பித்ததுங்க. அவர் வந்து ரோகிணி நட்சத்திரம், இது நாங்கள் அவங்க கூப்பிடவே இல்லை, அவரே கேட்டுக்கோங்க. அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது சம்மந்தமான நபர்கள் நம்ம உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலான உண்மை சரிங்க. இப்போ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான இருக்குதுங்க, என்னென்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது, அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய எனர்ஜி கர்மப்பதிவு என்னதுங்க, புதன். புதன்னா கம்யூனிகேஷன் தொடர்பு, அவர் கம்யூனிகேஷன் தொடர்பு தான் இருக்கார். ஸோ நாம் இப்போ உரையாற்றிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் என்னதுங்க, யூடியூப் மூலமாக கம்யூனிகேஷன் பறந்து விரிஞ்சிட்ருக்கு சரி. இது ஒரு விஷயம், அவர் பாண்டியராஜன் சார் வந்தார், நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா அவர்கள் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், அவர்களையும் நான் வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டேன். ஏன்னா நிகழ்வு நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு சம்பவம், அவர் தான் தலைமை தாங்கியிருக்கார். அப்போ வந்து இன்றைக்கி பார்க்கும்போது அவருடைய லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதியும் சந்திரனும் துலா ராசியில் தான் இருக்காங்க. அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது யாருடைய ராசிங்க, சுக்கர பகவானுடைய ராசி. அப்போ 9வது கருத்தரங்கிற்கு அந்த சுக்கர பகவானுடைய ராசியிலேயே என்ன வந்துட்டாங்க, ஆள்கள் வந்துட்டா, ஐயா வந்துட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு சுக்கரன் அமர்ந்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் தான், ஐயாவுக்கு சுக்கரன் அமர்ந்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அமர்ந்திருக்கு. அப்போது ஒரு அந்த ரோகிணிங்கிற விஷயம் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்க. இது மட்டுமே சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாவகம் தான் நீதிமன்றத்தை சுட்டி காட்டும். எதுங்க, நீதிமன்றம் அப்படிங்கிறது 9 பாவகம். இது எத்தனாவது கருத்தரங்கம், 9வது கருத்தரங்கத்துக்கு 9வது நீதிமன்றத்தை சுட்டி காட்டக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய இதுக்கு வந்திருக்காங்க. அதுவே நம்முடைய கருத்தரங்கிற்கு ஒரு சிறப்பம்சம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம் யாருடையதுங்க, சுக்கரனுடையது, சுக்கரனுடையது. அப்போ 9 சுக்கரன். அந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காருங்க, இன்னைக்கு
9 பாதத்தில் தான் உட்காந்துருக்கார். அப்போ அந்த 9 விஷயம், சுக்கரன்கிற விஷயம் எப்படியெல்லாம் வந்து வேலை செய்து பாருங்க. அதான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நாளுக்கும் அன்றைய நாளுக்கும் அன்றைய நாளில் நடக்கக்கூடிய அந்த நேரத்திற்கும் கண்டிப்பாக கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இதில் வந்து நான் பெரிசா ஆச்சரியப்பட்ட விஷயம், சொல்லாமையே ரோஹிணி நட்சத்திரக்காரர் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த முனை அதுவும் பாருங்கள், கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் வந்திருக்கார், ஓகேங்களா. ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது, அதை யாராலையும் மாற்றவோ மறுக்கவோ முடியவே முடியாது, சரிங்க. ஸோ வந்து முதல்லங்க இன்றைக்கி பேசுகிற தலைப்பு வந்து யோகி அவயோகி தரக்கூடிய ராஜயோகம் என்னென்ன பேச போகிறேன். ஜென்ரலாக நான் ஒரு விஷயம் வாடிக்கையாளர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிற விஷயம், ஒரே விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு வந்து ஜாதக பலன் சொல்கிறோம். இது நான் முதல்ல இதை சொல்லிக்கிறேன், ஏன்னா எத்தனையோ வாடிக்கையாளர் பார்த்துட்ருப்பீங்க, இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஜாதக பலன் சொல்கிறோம். ஜாதக நம்ம பலன் சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் தவறாக போயிடும், ஓகேங்களா. அவருக்கு நம்ம வந்து பல வாடிக்கையாளரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கு, இன்னொருக்கு வேறு மாதிரி நடந்திருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சில நம்ம வந்து கெட்ட பலனாக சொல்லிகிட்ருப்போம், அவங்க நல்ல பலனாக அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நம்ம தவறுதல் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாதகத்தை வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம பலன் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கெட்ட பலனாக சொல்லிட்டு வரோம், இல்லை எனக்கு நல்லதே நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவருடைய கர்ணநாதனை இயக்கியிருப்பார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ ஒரு சின்ன ஒரு சூட்சமாக சொல்கிறேன் கேளுங்க, ஒரு 3 மட்டுங்க நீங்கள் எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க, 3 மட்டும் ஒரு சிறப்பம்சமான விதிகள் உண்டு. சாப்பாடு தானம் கொடுத்தா யாருக்கெல்லாம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சம் 3 உண்டு. முதல்ல பாருங்கள், சாப்பாடுங்கிற 8 2 வருமானங்கிற 2 தானங்கிறது 9 இப்போது 2 9 2 வரும். என்ன லக்னத்துக்கு வருங்க? 1 மீன லக்னத்துக்கு வரும், இன்னொன்று கன்னியா லக்னத்துக்கு வரும். அப்போ மீன லக்னக்காரங்களும் கன்னியா லக்னக்காரங்களும் எவ்வளவு தூரம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, எப்படிங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசில் எவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்க வழங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் கிரகம் இருந்தாலும், அவங்களுக்கு என்ன பெரிய மோசமான திசா புத்திகள் நடந்தாலும், அவங்க அதை கொடுக்க கொடுக்க நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு லக்னம் இருக்குது, என்னங்க இந்த 2 சொல்லிட்டேங்க, இன்னொரு லக்னம் இருக்குது. அது எந்த லக்னம்னா விருச்சிக லக்னம். ஏன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 2 என்னங்க, விருச்சிக லக்னத்துக்கு 2 காலபுருஷனுக்கு 9 9 அப்போது இந்த 3 லக்னக்காரங்களும் அடிக்கடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சார், ஒரு நாளைக்கு ஒரு 500 சம்பாதிக்கிறீங்கன்னா 100 அன்னதானத்துக்கு கொடுங்க, கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதை நாங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது, நிறைய ஜாதகத்தில் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம ஜாதக பலன் சொல்லிகிட்டு இருப்போம், மோசமான திசைன்னு பலன் சொல்லிட்டு இருப்போம், அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவ்வளவு அன்னதானங்களை கொடுத்துருப்பாரு, அந்த புண்ணியம் இந்த லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஸோ அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன், சரிங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகி அவயோகி சார், இந்த யோகி அவயோகியை எப்படி தீர்மானிக்கிறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. யோகி அவயோகியை எப்படி தீர்மானிக்கிறாங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மொத்த நட்சத்திரங்கள் எத்தனைங்க? 27. அதே மாதிரி தானே 27 நாம யோகங்களும் இருக்குது. 27 இருக்குது, 27 நாம யோகங்கள் இருக்குது. இப்போது ஒரு இந்த யோகத்தை வந்து 2 பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? யோகின்னு பிரிக்கிறாங்க, அவயோகின்னு பிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ யோகி அவயோகி எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இவை அனைத்துமே நட்சத்திரத்தை சார்ந்து தான் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 9 கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து பல பணிகளுக்கிடையில் வருகை புரிந்த கோவை மாவட்ட நீதிமன்றத்தை சார்ந்த நம்முடைய வழக்கறிஞர் ஐயா தங்கபணியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறோம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயாவுடைய நம்பர் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நன்றிங்க, நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகி அவயோகியை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நட்சத்திரம் நான் அடிக்கடி சொல்கிறது தான், நட்சத்திரத்தில் வழி அதாவது நட்சத்திரத்தை வழியாக தான் சில விஷயங்களை பிரிச்சிருக்காங்க. நட்சத்திரத்தை சார்ந்து தான் யோகி இயங்குது.
அபயோகி எங்குது, மறக்கவே மறக்காதீங்க. இது எப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் இங்கே வந்திருக்கீங்களா, கண்டிப்பாக ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க, எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து விஷ்கம்பம் எத்தனாவது நாம யோகம், முதல் நாம யோகம் விஷ்கம்பம். முதல் நட்சத்திரம் என்னதுங்க, அஸ்வினி நட்சத்திரம். இது ரெண்டையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போது விஷ்கம்பத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி நட்சத்திரமாக, யோகி கிரக யோகி நட்சத்திரமாக எது வரும், யாராச்சும் விஷ்கம்பத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா, யோகி நட்சத்திரமாக என்ன வரும், பூசம் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விஷ்கம்பத்துக்கு பூசத்தை கொடுத்துருக்காங்க. விஷ்கம்பத்துக்கு நேராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னதுங்க, ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அது என்னங்க, விஷ்கம்பம் அஸ்வினி, அவ்வளோதான். அஸ்வினிக்கு எட்டாவது நட்சத்திரம் என்னென்னு பாருங்கள், அஸ்வினிக்கு எட்டாவது நட்சத்திரம் என்னங்க, பூசம். அதுதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாம யோகம் என்னது, விஷ்கம்பம் பிரீத்தி. பிரீத்தி நாம யோகத்துக்கு நேர் இருக்கக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரம் என்னது, பரணி. அப்படியே வரிசையில் போட்டுட்டு வாங்க. பரணிக்கு எட்டாவது நட்சத்திரம் என்னது, ஆயில்யம். அப்போ பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம் தான் யோகி. யாராச்சும் மாற்ற முடியுமா, அதே தான். சரிங்க, அப்போ என்ன அதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாம யோகம் வரிசையில் எழுதி வச்சுக்கோங்க, 27 நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க, 27 நாம யோகத்தை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாம யோகத்தில் பிறந்ததுங்கன்னா அந்த நாம யோகத்துக்கு நேர் என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரம். சரிங்களா, அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரம், 22 நட்சத்திரம் தான் அவயோகி நட்சத்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் 22 என்னதுங்க, வைனாசிகம். ஓகேங்களா, அவர் சார் சொன்னார் விஷ்கம்பம் அப்படின்னா அஸ்வதினா எடுத்துப்பா, எட்டாவது வந்து யோகின்னு சொல்லிட்டேன். அஸ்வதிக்கு 22 என்னதுங்க, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு 22 என்னங்க, திருவோணம். உங்களுக்கு யாருங்க அவயோகி, திருவோணம். நீங்கள் எப்படி போட்டீங்களாலும் அப்படித்தான். அப்போ அதில் என்ன சூச்சமாக கொடுத்துருக்காங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கு நேர் 27 நாம யோகத்தை எழுதிக்கோங்க. எந்த நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நாம யோகத்துக்கு நேர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதுன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திரமாக என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் என்னங்க, யோகி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துலேருந்து 22 நட்சத்திரமாக என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் அவயோகி நட்சத்திரம். ஓகேங்களா, அப்போ வந்து இது ஒன்றும் பெரிசா இல்லைங்க, எல்லாம் நட்சத்திரத்தை சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நட்சத்திரத்திலேயே பாருங்கள், அந்த யோகி அவயோகி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, யோகினா எட்டாவது நட்சத்திரம். அப்போது ஒருத்தருக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் எவ்வளோ பெரிய வலிமை உடையது, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் எவ்வளோ பெரிய வலிமையே கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ முதல்ல ஒவ்வொருத்தரும் எட்டாவது நட்சத்திரத்தை இயக்குங்க. அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரத்தை இயக்காதீங்க. அது யோகி அவயோகி அதில் தான் சார் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பெருசாக உலக மகா விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, அப்போ வந்து யோகி அவயோகி இப்படி தீர்மானிச்சிருக்காங்க. சரிங்க, அப்போ இந்த யோகி அவயோகி தரக்கூடிய ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இப்போது ஜென்ரலாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, யோகி அப்படின்னாவே அவர் நல்லது தானே செய்யணும், யோகினாவே நல்லது தான் செய்யணும். இப்போது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு லக்னம் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு லக்னம் எடுத்துப்போம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யோகியாக சூரியன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னத்துக்கு யோகி கிரகமாக சூரியன் வந்துட்டாரு. அந்த சூரியன் எந்த அந்த லக்னத்துக்கு எந்த வீட்டுக்குடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டுக்குடையவருங்க, அஞ்சாம் வீட்டுக்குடையவர். சரிங்களா, அப்போ அவர் தான் யோகி, அஞ்சாம் வீட்டுக்குடையவர் சூரியன். 8 மறைஞ்சிட்டார் சார், 8 மறைஞ்சிட்டார். அப்போ அஞ்சாம் வீட்டுக்குடைய சூரியன் 8 மறைஞ்சிட்டாருன்னா, நீங்கள் யோகி கோவிலுக்கு போனால் யோகம் வருமா, வராது. இப்போது நல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு வரும். யாருக்கு வரும், அஸ்ட்ரோலஜராகி உங்களுக்கு வரும். ஏன்னா எட்டாம் இடம்னா அஸ்ட்ரோலஜி, எட்டாம் இடம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த யோகம் வந்து வரும். ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, எட்டாம் இடம்னா ஆயுள் காப்பீடு. அப்போ அந்த ஆயுள் காப்பீடு பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த கோவிலுக்கு போனால் யோகம் வரும். வருங்களா, அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் வரும். அல்லாமல் இப்போது அஞ்சாம், ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேஷ லக்னத்துக்கு 5 குடையவன் சூரிய பகவான் இல்லைங்களா. அவர் 8 மறையும் போது இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க இருந்து போனால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த துறையில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் துறையில் இருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேராக இருக்காங்க, வேறு ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போனால் சிறப்பு வருமா, யோகியே கெடுத்துட மாட்டாரு, கெடுப்பாரா, கெடுக்க மாட்டாருங்களா. நீங்கள் வேணால் போய் வந்து பாருங்களேன். அப்போ வந்து நம்ம சொல்லுவாங்க சில பேர் கோவிலை பற்றி, கோவிலுக்கெல்லாம் அதை தப்பாக சொல்லக்கூடாது சார், கோவிலில் எனர்ஜி இருக்குங்க சார், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கோவிலை வந்து தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாதுன்னு. அப்போது உங்களுடைய எனர்ஜி பவர் நல்லா இருக்கிற கோவிலுக்கு போங்கண்ணா, கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, உங்களுடைய எனர்ஜி பவர் நல்லா இருக்கிற கோவிலுக்கு போங்க. மற்ற கோவிலில் தவிர்த்துருங்க, நம்ம தவிர்க்கிறது நமக்கு நலம்.
இப்போ அஞ்சு கூடையவன் எட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன். அப்போ சூரியனுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோவில் எதுங்க? பாபநாசம் சிவன் கோவில். பாபநாசம் சிவன் கோவிலில் சூரியனுடைய ஆதிக்கம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணணும்? அஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க போயிட்டு வந்தீங்கன்னா டெவலப் ஆகிடுவீங்க. எட்டாம் இடம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா டெவலப் ஆயிடுவாங்க. அப்போ எட்டாம் இடத்துல வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? எட்டாம் இடம்னா ஒரு டாக்டர் போயிட்டு வந்தால் கூட டெவலப் ஆகிடுவார். ஏன்னா டாக்டருங்கிறது எட்டாம் இடம் சம்மந்தப்படுதா இல்லைங்களா? மருத்துவமனையில் எட்டாம் இடம் சம்மந்தப்படுதா இல்லைங்களா? எட்டுனாவே கண்டம் விபத்து தான், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கையாண்டே இருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறையில் இருக்கிறவங்க அதுக்கு போனால் உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அஞ்சுனா என்னங்க? நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் திட்டங்கள் இதெல்லாமே ஐந்தாம் பாவகம். அது போய் எட்டில் மறையும் போது அந்த கோவிலுக்கு போனால் என்ன ஆகும்? நம்மளுக்கு மனசு என்ன ஆகும்? மறுபடியும் பிரச்சனைக்குள்ளானதாக தான் மாறும். ஸோ அப்போ எப்படி யோகியை செயல்படுத்துறது, என்ன பண்ணுறதுங்க? அப்போ எப்படி தான் யோகியை செயல்படுத்துறது அப்படின்னா, அஞ்சாம் இடம்னா என்னங்க? ஜென்ரலாகவே குழந்தைகள். அஞ்சாம் இடம்னாவே குழந்தைகள். எட்டாம் இடம் அப்படின்னா வந்து வறுமை, ஏழ்மை, அனாதைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த யோகியை செயல்படுத்தணுன்னா அநாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். பண்ணலாங்களா? அநாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். என்ன உதவி பண்ணலாம்? சூரியன்னா என்னதுங்க? வாட்சு. சூரியனா கோதுமை உணவு, கோதுமை பிரெட்டு, ஏதோ ஒன்று என்ன பண்ணுங்கள். அனாதை குழந்தைகள்லாம் நீங்கள் தனியாக போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போகலாங்க? அனாதை குழந்தை ஆசிரமங்களுக்கு போய். அப்போ வந்து சூரியன்னா கோதுமை பிரெட்டு, சப்பாத்தி, பூரி எல்லாம் இதில் வருங்க, அதில் தான் வரும். அப்போ நீங்கள் வருஷம் இருக்கா போய், நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் வருஷம் இருக்காவோ ஆறு மாதத்துக்கு இருக்காவோ அனாதை குழந்தை ஆசிரமங்களுக்கு போய் என்ன பண்ணுங்கள்? சப்பாத்தி பூரி தானம் கொடுங்க. கண்டிப்பாக யோகி வேலை செய்வார். நான் யோகி வேலை செய்ய மாட்டார்னு சொல்லவே இல்லை, வேலை செய்வார். அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சீங்கன்னா என்ன பண்ண முடியுங்க? கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போது யோகி அப்படிங்கிறவரு ராஜயோகத்தை கொடுப்பார். அதை நம்ம எப்படி இயக்குனா ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க? லக்ன ரீதியாக தான் நீங்கள் ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே ஒரு விஷயம் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிற விஷயந்தான், வாரத்தை விட திதி வலிமையுடையது, திதியை விட நட்சத்திரம் வலிமையுடையது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையுடையது, யோகத்தை விட கரணம் வலிமையுடையது, கரணத்தை விட உங்களுடைய லக்னம், நீங்கள் பிறந்த அந்த லக்னம் வலிமையுடையது. சரிங்களா? அப்போ எதுவாக இருந்தாலும் லக்ன ரீதியாக கணிச்சு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான பலன்கள் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இப்போது நம்ம யோகி பற்றி பேசிட்டோம். அவயோகி யாருக்கெல்லாம் ராஜயோகத்தை கொடுப்பார்? ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒருத்தர் அவயோகி கிரகமாக ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அவயோகி யாருக்கெல்லாம் ராஜயோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒருத்தருடைய யோகி திசை வரும்போது லட்சாதிபதி ஆகிறாங்கன்னா அவயோக திசையில் கோடீஸ்வரனவங்க தான் அதிகம். எப்படிங்க? எல்லாமே பயப்படுத்துகிறாங்க, அவயோகி அவயோகி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உங்களை போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவயோகியில் கோடீஸ்வரன் யானை தான் அதிகம். இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் இதில் இருக்கக்கூடிய தத்துவம். அப்போ இது யாருக்கெல்லாம் ராஜயோகத்தை செய்யும் ஒன்று இருக்கு இல்லைங்களா? யாருக்கெல்லாம் ராஜயோகத்தை செய்யும் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு லக்னத்துக்கு பூரணமான பாவின்னு ஒருத்தர் இருப்பார், இருப்பாரா இருக்க மாட்டாங்க. ஒரு லக்னத்துக்கு பூரணமான பாவின்னு ஒருத்தர் இருப்பார். உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு யாருங்க பூரணமான பாவி? குரு பகவான். ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் கூடியவர் குரு பகவான். அப்போ பொதுவாக ஒரு ஸ்தானத்துக்கு சுபகிரகங்களுக்கு எட்டாம் இடங்கிற துர்ஸ்தானம் வந்துருச்சுன்னா, ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற துர்ஸ்தானம் வந்துருச்சுன்னா இன்னொரு ஸ்தானம் திரிகோணஸ்தானமாக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் கேந்திரஸ்தானம். கேந்திரம் கூட வலிமை இல்லைங்க, திரிகோணஸ்தானமாக இருந்தால் அந்த எட்டாம் இடத்துடைய பலன்கள் தோஷம் கம்மியாகும். ஆனால் அந்த திரிகோண பவர் வல்லைன்னா அதனுடைய தோஷம் என்ன ஆகுங்க? அதிகமாகும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு ஒரு பூரணமான பாவி யாருங்க? குரு. சரிங்க, இப்போது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும், இப்போ நம்ம டீமில் வந்து யாருக்காச்சும் பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இது அவயோகி நட்சத்திரமாக யாருக்காச்சும் வராமல் இருக்குங்களா? யாருக்காச்சும் ஒருத்தர் இருக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அவயோகி நட்சத்திரமாக இருக்கும். ஒருவேளை அவங்க ரிஷப லக்னத்தில் பிறந்து, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை அவங்க ரிஷப லக்னத்தில் பிறந்து அந்த குரு பகவான் எட்டு குடையவர் தானுங்க, அந்த குரு பகவான் எட்டு குடையவர் தான். அப்போது அவங்களுக்கு அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் ஒரு கிரக திசை நடத்துன்னு வச்சுக்கோங்களேன். அவயோகி வந்து குரு முடிவு பண்ணிட்டோம், அவயோகி குருவாக வந்துட்டார்னா அந்த நட்சத்திரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிஷப லக்னம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியிலிருந்து ஒரு கிரக திசை நடத்தி அவங்களுக்கு அவயோகியாக குரு வந்து குரு பகவான் பன்னெண்டுலேயோ எட்டுலேயோ மறைஞ்சிட்டார்னா அந்த திசையில் அவரை கோடீஸ்வரனாக மாற்றிடும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா முடக்கு மட்டும் சம்மந்தப்படக்கூடாது. அங்கே எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னங்க?
முடக்கு கிரகம் எந்த வகையில் அந்த பாவத்தை லிங்க் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த திசையில் அவர் மிகப்பெரிய லெவலில் வந்துடுவார். இதுலேயும் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா அந்த நட்சத்திரம் விசாகம் புனர்பூசம் சொன்ன இல்லைங்களா, விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி ரெண்டு நாலாம் பாதமாக இருந்து அந்த குருவும் இந்த மாதிரி எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு முடக்கு சம்பந்தம் மட்டும் வராமல் இருந்ததுன்னா அதுலேயும் தாராபலன் எடுத்துக்கோங்களேன், தாராபலனில் அந்த நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு வருஷம் இப்படி பூரணத்துவமாக அமைஞ்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதிய கொடுத்துடலாம், அந்த திசையில் எப்படியாச்சும் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க, கடைசிக்கில் லட்சாதிபதியாச்சும் ஆகிடுவாங்க சார் போங்களா. அது அவ்வளோதான். அது வந்து இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. சும்மா மறையிறதால யோகம், ரெண்டு யோகம், அவயோகி கெட்டு போயிடுறார். முதல்ல அவயோகி கெட்டு போயிடுறாரு, அவரே லக்னத்துக்கு என்னவா வந்துடுறாருங்க, கெட்டவராக வந்துடுறாரு. அப்போ ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஆமாங்க, இப்போ பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அசுர வளர்ச்சி ஆகிடுவாங்க, திடீர்னு வீட்டை கட்டுவாங்க, திடீர்னு பெரிய பெரிய கார் வாங்குவாங்க, இதெல்லாம் நடக்கும், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அனுபவத்தில். அப்போ அங்கே கண்டிப்பாக அவயோகியுடைய வேலை நடந்திருக்கும், அவயோகி தான் சார் டக்குன்னு பெரியாளாக்கி விட்டுருவார், அவயோகி தான் டக்குன்னு உங்களை பெரியாளாக்கி விடுறவர். எப்படி வந்து ஜோதிடத்தில் விபரீத ராஜயோகம் வேலை செய்தோ, லக்ன ரீதியாக கணிக்கும் போது விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் அவயோகியும். அது அதையுமே பாருங்கள் கடைசியில் எங்கே கொண்டு வர்றோம், லக்னத்துக்கு தான் கொண்டு வரோம், வெறும் அவயோகி யோகத்தை தருவார் நம்ம சொல்லலைங்க, லக்ன ரீதியாக ஆய்வு பண்ணி அந்த விஷயத்தை என்ன பண்ணுறேங்க சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சுங்க என்னுடைய அனுபவத்தில் நிறைய நபர்கள் அவயோகியால் உயர்ந்தவங்க நிறைய பேருங்க சார். அப்போ அவயோகி கண்டு பயப்படாதீங்க, அவயோகியே உங்களுக்கு ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார், யோகியே எல்லாத்துக்கும் நன்மை தருவாருன்னு நம்பிடாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு ஜோதிடத்தில். யோ அவயோகி வந்துட்டாரு ஐயோ அப்படின்னு கவலைப்படாதீங்க, சில பேருக்கு அவயோகி தானாகவே மேலே கொண்டு போயிடுவார். ஆனால் தோஷமாக இருக்கிறவங்க பார்த்து செய்யணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்களேன், இப்போ இதே ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி என்னமோ தெரியலைங்க ரிஷப லக்னம் தான் முதலெடுத்து வாய்க்கு வர்றதுக்கு ரிஷப லக்னம் தான் விழா வேற ஆரம்பிச்சுதுங்க. சரி, அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு அவயோகியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு, அப்போ இந்த அவயோகியாக வந்த இந்த குரு பகவான் லக்னத்துக்கு வலிமை பெற்றுட்டாருன்னா என்ன ஆகிறதுங்க. இப்போது எட்டாம் வீட்டுக்குடையவர்னு வச்சுக்கோங்க குரு, நாளில் இருந்துட்டாருன்னா அவர்களுக்கு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலிருந்து ஒரு கிரக திசை நடத்துது, குரு அவயோகியாக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவயோகி புஷ்கர நவம்சத்தில் தோஷத்தை கொடுக்காது. அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம்னா அந்த மூணு நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் அவயோகி தோஷத்தை கொடுக்காது, புஷ்கர நவம்சத்தில் இருந்துட்டால் அவயோகி தோஷம் ஏற்படாது. ஒருவேளை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் மூன்றாம் பாதமாக இருந்து குரு நாலாம் இடத்துல இருக்கார், அவங்களுக்கு அவயோகி குருனா அந்த திசையில் ஒரு வழி ஆக்கி விட்டுரும். என்ன பண்ணுங்க, அந்த திசையில் மிக மிக கடுமையான தோஷங்களை அனுபவிக்கணும். இதில் தான் பாருங்க கோடீஸ்வரனாக இருந்தவர் ஏழ்மை நிலைக்கு வர்றது இந்த மாதிரி நேரத்தில் தான். நல்லா பாருங்கள், திடீர்னு ஒரு 50 கோடி 100 கோடி சொத்து வச்சுருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, லாஸுக்கு வந்து கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவயோகி எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்போ அந்த அதுக்குன்னு ஒரு கோவில் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அவயோகிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, அதெல்லாம் கிளாஸில் வந்து அதை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அவயோகிக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. நான் ஜென்ரலாக வந்துங்க நீங்கள் ஒன்றுமே வேணாங்க சார், எனக்கு அவயோகி கோவில் தெரியல, எனக்கு அவயோகி கோவில் தெரியல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு கோவில் நவ கைலாயம் இருக்குது பார்த்தீங்களா. நவ கைலாயத்தில் 9 கோவில்கள் இருக்குது ஓகேங்களா, நவ கைலாயத்தில் 9 கோவில்கள் இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் குரு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ குரு உங்களுக்கு தோஷமாக வந்துருச்சு, அவயோகியாக வந்து இந்த மாதிரி நாலாம் இடத்துல வலுத்துருக்காருனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நவ கைலாய கோவில்களில் குருவுடைய ஸ்தலத்துக்கு நீங்கள் போகணும், போகிறதுக்கு முன்னாண்ட அங்கே போய் தாமிரபரணி ஆற்றுல குளிக்கணும். என்ன பண்ணுங்கள், தாமிரபரணி ஆற்றுல குளித்து அப்புறம் போய் அந்த இறைவனை வழிபட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவயோகி தோஷம் நிவர்த்தி பண்ண போனாலும் சரி, முடக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணாலும் போனாலும் சரி, திதிசூனி நிவர்த்தி பண்ணாலும் சரிங்க, மெயினாக எத்தனை பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். சும்மா வெறும் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தால் பத்தாதுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஐயர்கிட்ட சொல்லணும், ஒரு 50 பேருக்கு சாப்பாடு, 50 பேருக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருங்க, கோவிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. முதல்ல கோவிலுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது நம்மளால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண பொருளை வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முதல்ல வர்றவங்களுக்கு கொடுக்கூடாதுங்க, கோவிலுக்கு வெளியே போய் எத்தனை பேர் இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு குடிச்சு முடிச்சுட்டு வந்து உள்ளே கொடுங்க.
அப்போ வந்து ஒரு ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னா நீங்கள் தான தர்மத்தில் கூட அது இல்லாதவங்களுக்கு போய் சேரணும், அப்போ தான் வந்து என்ன ஆகுங்க அதற்குரிய பலன்கள் வந்து கிடைக்கும். சரிங்க சார், இப்போ இந்த எட்டு கூடியவன் நாள் இருக்காருன்னா இந்த மாதிரி நம்ம அபிஷேக அர்ச்சனை பண்ணி தான தர்மங்கள் கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எப்படி வாழ்வியல் பரிகாரமாக பண்ணுறது? என்றைக்குமே அவயோகி வலிமை பெற்றுட்டார்னா, அது லக்னத்துக்கு கெட்டவராக வந்து வலிமை பெற்றுட்டார்னா, நீங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் தான் அதனுடைய தோஷத்தை குறைக்கும். எட்டு குடைவன் நாலில் இருக்கார், இப்போ நல்லா பார்த்துங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், எட்டாம் அதிபதி நாலில் இருந்தால் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், அந்த அவயோகி தோஷத்தை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலாம் இடம் அப்படின்னாவே ஜென்ரலாக உடை இருக்குதுங்களா, நாலாம் பாகத்தில் உடைங்கிற விஷயம் வந்து இருக்குது. எட்டாம் இடங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வறுமையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கிறது எட்டாம் இடம், நாலாம் இடங்கிறது ஆடை. அப்போ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுங்க, ஆடை தானம் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிஷப லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குறி இருந்தாருன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது வீடுங்க, அது அஞ்சாவது வீடு. அப்போ அஞ்சாவது வீடுனா என்னங்க, குழந்தைகள், அஞ்சாவது வீடுனா குழந்தைகள். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அநாத குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை நாளில் குருனா என்னங்க, வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற உடை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பரிகாரத்தை எப்படி எளிமையாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உள்ளே போக முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வருஷம் இருக்காவோ ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ என்ன பண்ணணுங்க, வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற உடை தானம் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு வசதி இல்லையா, ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்த்திட்ருக்காங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. கொடுக்கலாம் இல்லைங்களா, எத்தனையோ ஏழப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அப்படித்தான் அவயோகி தோஷம் முழுமையாக குறையுமோ தவிர, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் குறைஞ்சிருன்னு நம்பாதீங்க. இதையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, அவயோகி தோஷம் குறைவாக ஆரம்பிக்கும். அப்போ அவயோகியே கெடுக்கிறது உண்டுங்க, அவயோகியே கொடுக்கறது உண்டு. அப்போது நீங்கள் இது வந்து கெடுக்குதா கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த அவயோகியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரமே அந்தளவுக்கு பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாதுங்க. என்னது எதுங்க, ஒரு ஒரு இதுதான் தோஷத்தை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விஷ்கம்பம் பார்த்தோம், ஒரு நபர் சொன்னாருங்க விஷ்கம்பம் பார்த்தோம், விஷ்கம்பத்துக்கு அவயோகி என்ன சொன்னோம், திருவோணம், திருவோணத்தை சொன்னோம், திருவோணம் தான் அதிகமாக பாதிக்கும். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய எதுங்க, ரோகிணியோ அல்லது கஷ்டமோ அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் சந்திரதிசை வரும்போது, அப்போ உங்கள் சந்திரதிசை எத்தனை வருஷம் நடத்துங்க, பத்து வருஷம் நடக்கும். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோகிணி ஒரு ஒருத்தருக்கு சந்திரதிசை நடக்குதுன்னா, அப்போ சந்திரனுக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது, அப்போ அந்த சந்திர திசையில் அவயோகி வேலை செய்யும், மூன்றரை வருஷம் வேலை செய்யும். எப்படிங்க, ஏன்னா பா நான் ஃபஸ்ட்டு ரோகிணி மூன்றரை வருஷம், கஷ்டம் மூன்றரை வருஷம், திருவோணம் மூன்றரை வருஷம். அப்போ சந்திர திசையில் ஏதோ ஒரு மூன்றரை வருஷத்தில் அவயோகி பலமாக வேலை செய்யும். சரிங்களா, அப்போ வந்து நம்ம அவயோகி நிவர்த்தி பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த அவயோகியை வந்து கெட்டு போயிட்டார், லக்ன ரீதியாக அசுபரா வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா என்ன ஆகுங்க, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி யோகி அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே யோகத்தை செஞ்சுறது கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு 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 சின்ன லக்னம் சொல்கிறேன் கேளுங்க, ஒருத்தர் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இதில் இதுலேயும் சூட்சமத்தை உள்ளே கொண்டு போய், இதில் ரெண்டு யோகம் இருக்குதுங்க, அந்த யோகியே மிகப்பெரிய ராஜயோகம், ஓரளவு ராஜயோகத்தை கொடுக்குற ரெண்டு இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கன்னியா லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்குடையவர் யாருங்க, சுக்கிரன். இப்போ ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்குடைய சுக்கிரன் அஞ்சாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஒன்பதுக்குடைய சுக்கிரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு பரணி பூரம் பூராடம் இதில் ஒரு திசை நடத்துது, அதுவே அந்த சுக்கிரனே யோகியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அஞ்சாம் இடத்துல நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த பரணி பூரம் பூராடத்தில் இருக்கக்கூடிய திசையில் அவர் அந்த எந்த அவருடைய யோகி இதுவாக வந்திருக்கணுங்க, சுக்கிரனாக வந்திருந்தா, முடக்கு சம்மந்தப்படாமல் இருந்தால் அவர் அந்த திசையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதுலேயும் தாராபலன் நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி அப்படி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது தரும். ஆனால் இதுலேயே வந்து யோகத்திலேயே இன்னொரு விஷயம் கேளுங்க, அபயோகி யோகியாக வந்து குரு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, யோகியாக குரு வந்துட்டார்னா, இப்போ இந்த கன்னியாலக்கணத்து குரு யாருங்க, நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்குடைய மிகப்பெரிய பாவி. ஆனால் அவர் மறைஞ்சா நல்லது இல்லையா, அப்போ அவர் பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல மறைஞ்சாருனாலும் யோகம் கிடைக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா யோகி மறைஞ்சு போயிடுறாரு, லக்ன ரீதியாக அசுபர் அப்படிங்கிற கெட்டு போட நல்லதுதான். அப்போ இவர் கொடுக்குற காசு வந்து இந்த குரு குடு லக்னத்தில் வந்து குரு எட்டுக்கு மறைஞ்சிட்டாருனாவோ பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருனாவோ அவர் கொடுக்குற யோகம் ஒரு லட்சம்னா,
இந்த சுக்கரன் கொடுக்குற யோகம் 10 லட்சமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோகா எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேங்க, முடக்கில் மட்டும் மாட்டக்கூடாது. நான் தான் படித்து அதை சொல்கிற விஷயம், முடக்கில் மட்டும்தான் மாட்டக்கூடாது. அவர் கர்ணநாதனை வலிமையாக ஈக்கிருந்தால் முடக்கு கூட பாதிக்காது. அதை நான் முதலே எல்லா மீட்டிங்கிலும் நான் சொல்கிற விஷயம் தான் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ வந்து இந்த யோகி அவயோகியை எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் தான் முதலே சொன்னேன், பாரம்பரிய ஜோதிட விதி நன்றாக தெரிந்திருக்கணும், சரிங்களா? இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கு பலன் சொன்னாலும் எல்லா பலனையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், கர்ணநாதன் கரெக்டாக ஈக்கியிருக்காரான்னு பாருங்கள். அது இயக்குனா நீங்கள் ஜோதிடர் நிறையா நேரத்தில் அந்த இடத்துல என்ன ஆகிடுவோம், மைனஸ் ஆகிடுவோம். நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சுடுவோம், கெட்டதுன்னு சொல்லுவோம், நல்லது நடந்திருக்கும். அப்போ அவங்க கடைசியாக சொல்லி முடிங்க, கர்ணநாதனுடைய தொழிலையோ கர்ணநாதனுடைய வேலையோ அல்லது கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அவர் செஞ்சுருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார், எல்லா விஷயத்தையும் கடந்து ஜெயிச்சிருப்பாருங்கிற விஷயத்தை மனசில் வச்சுட்டு கடைசி அந்த பாயிண்டை சொல்லுங்கள். அப்போ முதல்ல ஜோதிடத்தில் என்ன தெரிஞ்சிருக்கணுங்க, அடிப்படை விதிகள் தெரிந்திருக்க வேண்டும். லக்ன ரீதியான சுபர் அசுபரை கணிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதை கணிக்க தெரிஞ்சிருந்தா தான் திதியாகட்டும், வாரமாகட்டும், யோகமாகட்டும், கரணமாகட்டும், முடக்காகட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுங்க, நம்மளை சரியாக கணித்து சொல்ல முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் நல்லபடியாக வந்து வேலை செய்யும், சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 நாம யோகத்தை பற்றி, யோகி அவயோகியை பற்றி ஒரு 4 நாம யோகத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ ஒரு அந்த கோவில்களை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன் வந்து இந்த கோவில்களை கொடுத்துருக்காங்க. இப்போது யோகி அவயோகிக்குன்னு சில கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க, எதனால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாமயோகம் இருக்கு இல்லைங்களா, ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு 3வது நட்சத்திரம் என்னது, 3வது நட்சத்திரம் தானே ஆயுஷ்மான், கிருத்திகை தானே வருங்க. நீங்கள் பாருங்கள், விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் எத்தனைங்க, 3வது. அப்போ 3வது நட்சத்திரம் கிருத்திகை, கிருத்திகையிலிருந்து இன்னும் 8வது நட்சத்திரம் என்னது, கிருத்திகையிலிருந்து 8வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்போ மகன்தான் யோகி நட்சத்திரம். அப்போ ஆயுஷ்மான் நாமத்தில் பிறந்தவங்களுக்கு மகன்தான் யோகி நட்சத்திரம். அப்போ அதுக்கு என்ன கோவில் கொடுத்துருக்காங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த கோவிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கோவிலில் ஒரு விசேஷம் இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஆதி கும்பேஸ்வர கும்பகோணம் கோவிலுக்கு போயிருக்கீங்க, அந்த கோவிலில் என்ன விசேஷம், மாசி மாதம் மகம், மாசி மகம் தான் அங்கே மிகப்பெரிய விசேஷம். அப்போது ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு 8வது யோகி என்ன வருதுங்க, மக வருது. அப்போ அந்த கோவிலில் மகத்துக்கான விசேஷம் இருக்குது. அப்போ மகத்துடைய முழுமையான வைப்ரேஷன் அந்த கோவிலில் இருக்கும். அதில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா சூப்பரான ஒரு விழா நடக்கும், மகாமக திருவிழா நடக்கும். இதில் எப்போ நடக்கும் தெரியுங்களா, அந்த மகாமக திருவிழா குரு பகவான் சிம்ம ராசியில் பயணிக்கும் போது, சூரிய பகவான் எதில் இருப்பாருங்க, மாசியில் அங்கே இதில் இருப்பார், கும்பத்தில் இருக்கும்போது தான் இந்த விழா வந்து நடக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்க, ஜாதகத்தில் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் கேது யோகமாக யோகியாக இருந்தாலும் கேது நல்லா இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும், படிப்படியான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கிடைக்கும், சரிங்க. இதே வந்து பாருங்கள், இதுக்கு அவயோகி அப்படின்னு யார் வருவா, யோகிக்கு எதுனா அவயோகி யார் வருவாங்க, சதயம் வந்து வரும். ஆயுஷ்மானுக்கு அவயோகி யாருங்க, சதயம். அப்போ இந்த சதய நட்சத்திரத்தை பாருங்கள், பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அவயோகி தோஷத்துக்கு அருமையான நிவர்த்தினா நவ கைலாயத்தில் இருக்கிறது கோவில் எடுத்துக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னும் சில கோவில்லாம் இருக்குது, நான் ஒரு சிம்பிளான ரிசல்ட்டாக சொல்கிறேன். நவ கைலாயத்தில் ராகு கோவில் எங்கே இருக்குன்னா செங்கானியில் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலி போனீங்கன்னா செங்கானிங்கிற ஊரில் யார் இருக்காங்க, சிவன் கோவில் இருக்குது. அது வந்து ராகு பகவான் வழிபட்ட ஸ்தலம், சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த நிவர்த்தி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, போகும்போது தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு போங்க. காசிக்கு இணையான நதி எதுங்க இந்தியாவிலேயே, தாமிரபரணி தான். அப்போ காசி விட பவர்ஃபுல்னே சொல்கிறவங்களாம் உண்டு. அப்போ வந்து தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு போய் அங்கே அந்த ராகு பகவானுக்கு செய்ய வேண்டியது, சிவனுக்கு அங்கே ராகு பகவான்லாம் இருக்க மாட்டாருங்க, ராகு பகவான் சிவனை வழிபட்டார். அப்போ அங்கே என்ன நடக்குங்க, அங்கே போய் சிவனை நாம் தரிசனம் பண்ணி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். முக்கியமாக அங்கே வந்து அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்த உணவை தானமாக கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகுங்க, முழுமையான நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன விசேஷம்னா, ராகு பகவான் வழிபட்ட ஸ்தலம், அதனால் அந்த அவயோகி தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது, சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகண்ட நாமயோகம், 8வது நாமயோகம் அதிகண்ட நாமயோகம், விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம்.
ஆறாவது நாம யோகம் அதிகண்ட நாம யோகம். அப்போ ஆறாவது நட்சத்திரமா என்ன வருதுங்க, திருவாதிரை வரும். திருவாதிரைக்கு எட்டாவது நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரம். அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரைக்கு எட்டு என்னதுங்க, அஸ்தம். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு யோகி நட்சத்திரம் என்னங்க, அஸ்த நட்சத்திரம். அப்போ அவங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு கொடுத்துருக்காங்கன்னா உப்புளியப்பன் கோவில் கும்பகோணத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெரியுங்களா, ஏன் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே தான் வந்து உப்பில்லாத நிவேதனம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம்னா அதுதான் தாயார் பிறந்த ஊர். யாருங்க, பத்மாவதி தாயார் பிறந்த அங்கே தான் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே அந்த விஷயத்த செய்ய சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த நட்சத்திரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிறந்திருக்காங்க. அப்போ என்ன நட்சத்திரங்க, அஸ்தம். அப்போது சந்திரனா யாருங்க, தாய் இல்லையா? அப்போ வந்து உப்பு இல்லாதுங்கிறது சந்திரன் தானே, உப்புனாவே சந்திரன் தானே. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன ஆகுதுங்க, ஒரு வலிமை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கணும், அதையும் சொல்லிட்டேன். சந்திரன் பலம் இல்லாமல் போயிட்டு வந்து, சார் நீங்கள் போயிட்டு வர சொன்னீங்க, நான் அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்துட்டேன், நாலு கூடையவன் எட்டில் இருக்காரு, போயிட்டு வந்தோடனே எனக்கு இடம் வீடெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் நடக்கும். என்றைக்குமே லக்னம் தான் வலிமையானது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யோகின்னு சொல்லி போய் வழிபடுறது வழிபட்டு வர்றது பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இடம் வீடு வண்டி வாங்கின எல்லாமே பிரச்சனையாக மாறிடும். இப்போ முதல்ல ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்துப்போங்க, லக்னத்தை பார்த்துக்கோங்க, அப்போ தான் அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும். சரிங்க, இந்த அதிகண்ட நாம யோகத்துக்கு அவயோகி கோவில், அவயோகி யாருங்க, திருவாதிரையிலிருந்து இருபத்தி ரெண்டு என்னதுங்க, அதிகண்டத்துக்கு ரேவதி. ஓகேங்களா? அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து அவயோகி கோவிலாக என்ன, அதிகண்ட நாம யோகத்துக்கு அவயோகி கோவிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலியப்பெருமாள் கோவில் அரியலூர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து அது புதன் தானே அவயோகியாக வர்றாருங்க. அப்போ ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் என்ன பண்ணியிருப்பாருங்க, பன்னிரெண்டு அடி கம்பத்தை கையால் பிடிச்சு தாங்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அங்கே மூலவர் கிடையாது, அங்கே மூலவர் சிலை கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் யாரை தாங்கி பிடிப்பாரு, ஆஞ்சநேயர் யாருக்காக, பெருமாளுக்கா? அப்போ பெருமாள்லாம் புதனா? அப்போ அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறது ஆஞ்சநேயர். அவருக்கு அந்த இடத்துல எப்போவுமே பெருமாளை காத்து நிற்கிறவர், அவருக்காக இருக்கிறவர்னால அங்கே போனால் அந்த நிவர்த்தி ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு ஐவீகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒவ்வொரு கோவிலும் கொடுத்துரு, நான் சொன்ன விஷயம் கொஞ்சமாக இருக்கலாம், இதுக்கு மேலே இன்னும் சில ரகசியங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த அவயோகி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நாம் கணக்கு போட்டுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தபடியாக வந்து சூலநாம யோகம். சூலநாம யோகம் எத்தனாவது நாம யோகம், ஒன்பதாவது நாம யோகமா? ஒன்பதாவது நட்சத்திரம் என்னதுங்க, ஆயிலி நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம், எட்டாவது நட்சத்திரமா என்னென்னு பாருங்கள், ஆயிலிய மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம். அப்போது விசாக நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் எதுக்குங்க, சூலநாம யோகத்துக்கு. அப்போ சூலநாம யோகத்துக்கு பிறந்தவருக்கு யோகி யாருங்க, குரு. விசாகம்தான் யோகி நட்சத்திரம். அப்போ இதுக்கு என்ன கோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரரை கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி தான் என்னடா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்த்தா ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ல, அது குரு, விசாக குரு. அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு முனிவர், அவர் பேர் சிவயோகி முனிவர். என்ன பண்ணியிருப்பாருங்க, சிவயோகி முனிவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு பேர் எடுத்தாரு. குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு பேர் எடுத்திருப்பாரு. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தலைக்கு மேலே இருப்பார். அவர் குருவையே மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு பேர் எடுத்ததுனால அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அங்கே காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுறது விசேஷம். அவினாசி கோவிலில் காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுறது விசேஷம். குருவுடைய அம்சம்னா காலபைரவர். ஓகேங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரையும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டுட்டு வந்தால் இந்த நாமயோகத்துக்கு, சூலநாம யோகத்துக்கு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குரு நல்லா இருக்கணும், அதையும் சொல்லிடுறேன். குரு நல்லா இருக்கணும், குரு கெட்டு போயிட்டா நம்ம பொறுப்பு கிடையாது. அப்போ முதல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா, ஒருவேளை சார் அந்த கோவிலுக்கு போகணும் சார், எனர்ஜி இயக்கணும்னா அந்த குருவுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுங்க. ஜாதகத்தில் குரு கெட்டவராக இருந்தாருன்னா அதுக்கான வாழ்வியல் பரிகாரம் பண்ணிட்டு போங்க, வாழ்வியல் பரிகாரம் பண்ணாமல் போகாதீங்க. சரிங்களா? அப்போ ஒரு கோவில் கொடுத்துருக்காங்கன்னா சாதாரணமாக கொடுக்கல, ஏதோ ஒரு காரணக்காரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூலநாம யோகத்துக்கு அவயோகி யாருன்னா ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான் அவயோகி நட்சத்திரம். சரிங்களா? அப்போ சூலநாம யோகத்துக்கு அவயோகி யாருன்னா யாருங்க, கார்த்திகை நட்சத்திரம் சூரியன். இதுக்கு என்ன கோவில் கொடுத்துருக்காங்கன்னா திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோவில் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான். சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம். அப்போ வந்து சூரியனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த கோவிலை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த கோவில் என்ன போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஐயரை கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போது ஒரு கோவிலை கொடுத்துருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தி நாம யோகம்.
சித்தி நாம யோகம் எத்தனாவது நாம யோகமாக வருதுங்க? 16வது நாம யோகமாக வருது. 16வது நட்சத்திரம் என்னங்க? விசாகம். விசாகத்துக்கு 8வது நட்சத்திரம் தான் யோகி. எண்ணி பாருங்க, விசாகத்துக்கு 8வது நட்சத்திரம் அவிட்டம். அப்போது சித்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரமாக இருக்கும். அதுக்கு என்ன கோவில் கொடுத்துருக்காங்கன்னா, என்கண் முருகன் கோவில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? என்கண் முருகன் கோவில் எங்கே இருக்குதுங்க? திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய என்கண் முருகன் கோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன விசேஷம்னா, அங்கே வந்து முருகப்பெருமான் முன்னாண்ட மூணு முகத்தோடையும் பின்னால் மூணு முகத்தோடையும் இருப்பார். ஆறு முகனாக இருப்பார். முன்னாண்ட மூணு முகம், பின்னாண்ட மூணு முகம் வந்து இருக்கும். இதில் வந்து இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைக்கும் பிரம்மா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து படைக்கும் தொழிலில் முருகன் எடுத்துப்பார் இல்லையா. படைக்கும் தொழிலில் முருகன் எடுத்துப்பார். அந்த படைக்கும் தொழிலில் மீண்டும் எனக்கு கொடுக்கணும்னு சிவனை தன்னுடைய எட்டு கண்களால் வணங்கினதுனால தான் அந்த என்கண் கோயில் வந்துச்சு. ஸோ அதை அப்படி எட்டு கண்ணால் வணங்கி சிவன்கிட்ட சொல்லி மறுபடியும் முருகன் என்ன பண்ணுவாருங்க, அவருக்கு அவருடைய உபதேசத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் அந்த கோவிலில் என்கண் முருகன் கோவில் ஃபேமஸ். ஸோ அப்போ வந்து சித்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்ததுன்னா என்கண் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது, யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இவங்களுக்கு அவயோகி யாருங்க? சித்தி நாமயோகத்துக்கு அவயோகி பாருங்கள் என்னென்ன, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். அப்போ 4, 13, 22 மக நட்சத்திரம். அப்போ சித்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருங்க அவயோகியாக வருவாங்க? மக நட்சத்திரம் வரும். அப்போ இந்த மக நட்சத்திரத்தை கூடிய கோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சித்தி நாமயோகத்துக்கு அவயோகி கோவிலாக எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூர் கொடுத்துருக்காங்க. பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூர் கொடுத்துருக்காங்க. அப்போ பஞ்சவர்ணேஸ்வரர் எத்தனைங்க? 5 வர்ணம். கேதுனா எப்படிப்பட்ட வர்ணம்? பல வர்ணம் இல்லைங்களா. அப்போ அங்கே 5 வர்ணம் சேர்ந்துருது இல்லைங்களா. அங்கே தான் வந்து சிவபெருமான் ஒவ்வொரு அபிஷேகத்தின் மூலம் 5 இதில் கலரில் வந்து காட்சி அளிப்பாராமா. என்னென்ன கலர் சொல்கிறாங்கன்னா, தங்கம், வெண்மை, செம்மை, கருமை, புகைமை. இந்த 5 கலரில் ஒவ்வொரு நேரத்துலையும் மாறுவாராமா, ஒவ்வொரு அபிஷேகத்தப்பவும் மாறுவாராமா. ஸோ அந்த ஏன் அப்படின்னா, அந்த 5 இதில் வந்து மாறுறது ஒரு விசேஷம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள், அங்கே 5 பூதங்களுக்கு, அந்த 5 பூதங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கோயில் வழிபட்டாவே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே என்ன ஆகுங்க, ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ ஒரு அதாவது வந்து அவயோகி போயிட்டு நிவர்த்தி பண்ணணும். இது அவயோகி. சித்தி நாமயோகத்துக்கு யாருங்க அவயோகி? மகம். அப்போ மக நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூர் கோவிலில் போய் சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி எவ்வளோ பேருக்கு சாப்பாடு, 50 பேருக்கா தானமாக ஐயரை இது பண்ணி சொல்லி நெய்வேத்தியம் பண்ண சொல்லி கொடுங்க. ஸோ எப்போவுமே தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் மூலமாக தான் அந்த தோஷம் வந்து குறைவாகும். சரிங்களா? ஸோ ஜோதிடத்தை வந்து கோவிலுக்கு போயும் நம்மளால் யோகி இயக்க முடியும், கோவிலுக்கு போகாமையும் நம்மளால் யோகத்தை இயக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேன் சார், கோவிலுக்கே போகாமல் எப்படி இயக்க முடியும்னு கேட்பீங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம், மீன லக்கணம், 2, 9 கூடியவர் செவ்வாய், செவ்வாயே யோகியாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, செவ்வாயே யோகியாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ 2, 9 கூடிய செவ்வாய் ஒரு 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 2, 9 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காருன்னா யோகி கோவிலுக்கு போகாமையே யோகி இயக்க முடியும். எப்படி இயக்க முடியும்னா, 2, 9 கூடையவன் நல்லா நாம வச்சுக்கோங்க, மீன லக்னத்துக்கு 2, 9 கூடிய செவ்வாய் 10ல் இருக்கும்போது திக்பலத்தை அடைஞ்சிருவார். அடைஞ்சிருவாருங்களா? அவரை அந்த ஜாதகத்தில் அந்த செவ்வாய் முடக்கு கிரகத்துடைய சம்பந்தம் இல்லாமல், முடக்கு ராசி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னதுங்க, கல்லூரிகள், பெரிய பெரிய ஸ்கூல், இதெல்லாம் எதுங்க 9ஆம் இடம். அப்போ அந்த செவ்வாய் 10ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமாக வருங்க? அது 9ஆம் இடமாக வரும். அப்போ அந்த ஜாதகர் பாருங்கள், நிறைய கல்லூரிகள் கட்டுவார், நிறைய அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டுவார், அதன் மூலமாக அவர் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டே இருப்பார். எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லைங்க, ஆனால் முடக்கு சம்மந்தப்படக்கூடாது, அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த யோகத்தை அவர் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக கூட அவரால் அடைய முடியும். ஸோ யோகம் அவயோகம் அப்படிங்க, யோகி அவயோகிங்கிறத வந்து நம்மால் கோவிலுக்கு போயும் பலப்படுத்திக்க முடியும், நம்முடைய செயல்பாடுகள் மூலமும் வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமும் செயல்படுத்திக்க முடியும். முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு செயல்படுத்தினால்தான் அது பூரணமாக வந்து வேலை செய்யும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே உங்கள் ஜாதகத்தில் யோகி யார், அவயோகி யார், அவர் எந்த இடத்துல இருக்கார், யோகி எப்படி இயக்கிறது, அவயோகி எப்படி இயக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேங்க. பஞ்சபூத மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களுக்கும் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்குது இல்லைங்களா.
9 நவகிரகங்களுக்கும் வைப்ரேஷன் தளம் இருக்கு. அடிக்கடி சொல்லியிருப்போம், உதாரணமா குருனா திருச்செந்தூர். அப்ப ஜாதகத்துல யோகியா குரு வந்து குரு ஜாதகத்துல பலமாய் இருந்துட்டார் அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வரும்பொழுதும் அதுக்கு முழுமையான யோகம் கிடைக்கும். அப்போ இந்த யோகி கோவிலுக்கு இதுல கொடுத்துருக்க நாங்க வச்சிருக்கிற கோவிலுக்கும் போகலாம், அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய யோகமானது பலமாக இயங்கும். ஆக அனைவரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை அறிந்து, யோகி அவயோகியை அறிந்து, அதற்குரிய கோவில்களையும் வழிபட்டு வாழ்வில் பரிகாரங்களையும் செய்து அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். போல எங்களுடைய ஜோதிட பிரபஞ்சகுல அறக்கட்டளையின் செயலாளர் பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், இதுவரைக்கும் யாருமே சொல்லாத விஷயங்கள், அறிந்திராத ரகசியங்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி யோகி அவயோகி எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் வேலை செய்தேன்னு மிக சிறப்பான கருத்துக்கள், அதில் சிறப்பான கோயில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். முக்கியமாக நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி மேடையில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எந்த ஒரு யோகியாக இருக்கட்டும் கரணமாக இருக்கட்டும், கிரக வலிமை இல்லாமல் எதை ஆக்டிவேட் பண்ணிங்கனாலும் மாட்டிக்குவீங்க. அப்போ கிரக வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரக வலிமையில் அது ஈஸியாக அப்ளை பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ எங்களுடைய நண்பர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அடைவீங்க. ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசியதை பாராட்டி நம்மளுடைய விழாவிற்கு எதிர்பாராத விதமாக சர்ப்ரைஸ் கொடுத்த எங்களுடைய நீண்டகால நண்பர், சினிமா துறையை சார்ந்த ஒளிப்பதிவாளர் திரு பாண்டியராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவருக்கு உற்சாகத்தை கொடுங்க.